வெல்கம் டு மொஷிஸ் கில்லாடி கிச்சன். அதிக மசாலா எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி ஒரு இறால் மசாலா தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நானோடு சாப்பிட்றது கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான இறால் மசாலாவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த இறால் மசாலா பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேங்க. இதை மஞ்சத்தூள் போட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கருப்பு நரம்பு இருக்கும், அந்த நரம்பையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறால் மசாலா செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இறாலில் மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் 1 டீஸ்பூன் போல் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழத்தையும் 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 10 to 12 போல் புதினா இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 10 to 12 சேர்த்தா போதும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம கலந்து வச்சுருக்க இறாலை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம வதக்க வதக்க இறால்லேருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்கும், அந்த தண்ணியோடவே இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா குக் ஆகிருங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்து இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. குறைஞ்சது 1-5 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கனாலே போதுங்க, இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும். அதே மாதிரி இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிட்டு இந்த மாதிரி ட்ரையாக வதங்கி வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்பு தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை நல்லா அலசி அந்த தண்ணியவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சு 1-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இறால் மசாலா ரெடிங்க. எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு பார்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சூடான சாதத்தில் இந்த இறால் மசாலாவை பிசைஞ்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, நான், சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இறால் மசாலாவை குறைவான நேரத்தில் குறைவான மசாலாவை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோங்க. சூடான சாதத்தில் இறால் மசாலாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அமிர்தமாக இருக்குங்க. சாதத்தோடு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டியோடு சாப்பிட்றது கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த இறால் மசாலா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.